இந்தியாவில் தேர்தலெலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரதமர் மோடி அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற காலம் தொட்டு 2014 இருந்து இப்போ வரைக்கும் பக்கத்து நாடுகள் இருக்குல்ல, அதோட நம்ம கொண்டிருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வரலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், குறிப்பாக வங்கதேசம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர், இந்த மாதிரியான தேசங்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்காக, குறிப்பாக மியான்மருடைய எல்லையில் மட்டும் 1600 கிலோமீட்டர் தொலைவுக்கான ஒரு மிக நீண்ட வேலி ஒன்று அமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ இவர் பதவியேற்க ஆரம்பித்ததற்கு பிறகு பெரிய அளவில் வலுப்பெறும். இப்போது இந்த இடத்துல நம்ம முக்கியமான சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியாவில் எலெக்ஷன் ஒரு பக்கம் ரிசல்ட் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் மியான்மரில் ஒரு 76 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எதனால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பெரிய கேள்விகள். இன்றைக்கி தி வயர், முக்கியமான செய்தி இணையதளங்கள் எல்லாத்துலேயுமே இந்த செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பேசப்படுது. சரி, இதை யார் செஞ்சா, 76 பேரை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அது எந்த இடத்துல நடந்தது, எதுக்காக நடந்தது? மியான்மரில் இராணுவ ஆட்சி தான் நடக்குது. இந்த ஆங் சாங் சுகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய தலைவியாக அந்த மக்களுக்காக போராடினாங்க. அதற்கு பிறகு 2021 பிறகு அங்கே இராணுவ ஆட்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவே இதற்கு எதிர்ப்புலாம் தெரிவிச்சது. ஆனாலும் அங்கே இராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இராணுவத்தை சேர்ந்த 20 பேர் பைன் பியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், இது எங்கே இருக்குது அப்படின்னா ராக்கைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிராமம். இந்த கிராமத்தில் மொத்தம் 1000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த 1000 குடும்பங்களில் 20 இராணுவ வீரர்கள் உள்ளே பூந்து விசாரணைக்குன்னு சொல்லி போகிறாங்க. விசாரணைக்குன்னு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. எங்கள் மக்களை நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு. மியான்மரில் இன்னும் சில வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க, அது முக்கியமான ஒரு ஏரியா. அது மூலிமா எப்படி வந்து அபின் உள்ளிட்ட பொருட்கள்லாம் வந்து, போதைப் பொருட்கள் எப்படி உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுது அப்படிங்கிறது தொடர்பாக ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இந்த இராணுவ அதிகாரிகள் அந்த கிராமத்துக்குள்ளே விசாரிக்க போயிட்டு அதற்கு பிறகு அந்த மக்கள் தடுத்து நிப்பாட்டின உடனே இவங்க போய் தன்னோட பெரிய டீமை கூட்டிகிட்டு வராங்க. 170 பேர் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. 1000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ராயிட்டு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலிமா அந்த மக்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. துன்புறுத்த ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுவும் தங்களுடைய சிறுநீரை அந்த மக்கள் மேலே கழிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல். அது மட்டும் கிடையாது, அந்த மக்கள் வந்து டாட்டூஸ் போட்டிருக்காங்க. யாரோட சில பேரோட அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் அதில் வந்து ஆங் சாங் சூயினுடைய ஃபோட்டோவெல்லாம் வந்து அவங்க கையில் வந்து பச்சை குத்திருக்காங்க. தவிர மியான்மருடைய தேசிய கொடி இதெல்லாம் பச்சை குத்திருக்காங்க. இப்போ அந்த டாட்டூவை எல்லாமே கையில் குத்திருந்த அந்த டாட்டூவை அவங்க என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் ஊற்றி அதை எரிக்கிறாங்க. ஏண்டா மேலே வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சா அந்த தோளும் சேர்ந்தில் எரியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும்ல. அப்படி மொத்தம் 76 பேரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. மிகப்பெரிய அளவிலான ஒரு மனித உரிமை மீறல் வந்து அங்கே இராணுவத்தாலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் நம்ம வாழக்கூடிய ஜனநாயக நாட்டில் பக்கத்து தேசமாக இருக்கக்கூடிய பர்மா, இந்த பர்மா அப்படிங்கிற அந்த தேசம் இப்போ மியான்மர் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கா முஸ்லீம்கள்லாம் அங்கே இருக்காங்க. வங்கதேசத்துலேருந்து குடிபெயர்ந்தவங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வங்கதேசத்துக்கே போனவங்க 170,000 மேற்பட்டோர் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்க மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொடர்ந்து இந்த நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர், இந்த மாநிலங்கள் எல்லாமே பதற்றம் நிறைந்தவையாகவே எப்பயுமே பார்க்கப்படும். அதனால தான் நம்முடைய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வேலிகள் அமைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க.
அங்கேருந்து இங்கே வர்றவங்களுக்கு இந்த சிஏஏ உள்ளிட்ட இந்த குடியுரிமை சட்டம் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் அமல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதில் சிறுபான்மையினா இப்போ அந்த பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதில் நிறையா பேர் எங்கே போய் உக்காந்துருக்காங்கன்னா புத்த மடாலயங்களுக்குள்ளே போய் உக்காந்துருக்காங்க. சாமி இருக்கிற இடத்துல போய் உக்காந்தா வச்சு எங்களை விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் உக்காந்துருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த பைன் பியூ கிராமத்தில் நுழைஞ்ச இராணுவ வீரர்கள் அவங்கள உள்ளுக்குள்ளேருந்து இழுத்துட்டு வந்து அவங்க மேலே பெட்ரோல் ஊற்றுறது, அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கிறது உள்ளிட்ட வேலைகளை செஞ்சுருக்காங்க. இதை பார்த்து இந்த இராணுவ ஆட்சியினுடைய தலைமை ஜென்ரல் இருக்காங்களே, அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இது வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இங்கே வந்து எல்லாமே அமைதியோடு தான் நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கலை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட்டு இது தொடர்பான அந்த மக்களுடைய இப்போ ஒரு அண்ணன் போயிருக்காங்கன்னா அவங்க தங்கச்சி இங்கே இருப்பாங்க, கிட்டத்தட்ட 3 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த இராணுவ வீரர்களால் 3 பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய சில பேருடைய பேட்டிகளையும் இந்த வயர் இணையதளம் தொகுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் குளோபல் நியூஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் தான் இந்த செய்திகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த குளோபல் நியூஸ் லைட் வந்து அங்கே வந்து சட்டவிரோதமாக மருந்து ஏற்றுமதி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும், உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எப்படி வந்து தலிபான்கள் ஆட்சி பண்ணக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருந்து அதற்கு பிறகு வந்து அங்கே இப்போ நிப்பாட்டிட்டாங்க, இந்த அபின் உள்ளிட்ட பொருட்கள்லாம் தயாரிக்கிறது, கஞ்சா பொருட்கள்லாம் தயாரிக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. அதற்கு பிறகு மியான்மர் தான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க, இந்த இடத்த வச்சு மையமாக வச்சு தான் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்கள்லாம் சப்ளை ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அந்த மக்கள் அதை விவசாயமாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுடைய விவசாயத்தில் ஏன் கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்களை நோக்கி அவங்க ஆயுதங்களை எடுத்து அவங்க கையில் இருக்கக்கூடிய மம்பட்டி வேல்கம்பு வச்சு அவங்க சண்டை போடுறாங்க. பட் இராணுவ ஆட்சி நடத்தக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினா பரவாயில்ல, அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்கள் மீது சிறுநீரை கழிப்பது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னும் மியான்மரில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான உலகின் பல்வேறு மூளை முடுக்குகளில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் ஏகாதிபத்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.